அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் ஒரு விதமா வச்சிருந்தா அவங்க தப்பானவங்கன்ற ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. ஆனா அவங்க தப்பானவங்க கிடையாது, அவங்களும் நல்லவங்க தான். அதே சமயத்துல நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு நல்லா முடி வெட்டு அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவங்க நல்லவங்கன்ற மாதிரி கிடையாது. எப்படி இருந்தாலும் ஹேர் ஸ்டைல் அப்படின்றது வந்து இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு. அதனால் நம்ம ஹேர் ஸ்டைல் பியர்ட் ஸ்டைல் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ப்ரொஃபஷன், நம்ம எந்த வேலை செய்கிறோம், எந்த தொழில் பண்ணுறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், நமக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வச்சா எந்த பியர்ட் ஸ்டைல் வச்சா நம்மளோட க்ரோத் எதை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் ஸ்டைல் நம்ம பியர்ட் ஸ்டைல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதை செய்வேன், ஏன் விருப்பம், ஏன் முடி, ஏன் தாடி நான் எப்படி வேணாலும் வச்சுப்பா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. ஏன்னாக்கா நம்ம நல்லா கேட்டுங்க, பியர்ட் ஸ்டைலுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதை இப்படி இருந்தால் இவங்க நல்லவங்க, இப்படி கெட்டவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. உண்மையில் வந்து நல்லவங்கன்றது அவங்க மனசை பொறுத்து தான், இந்த முடியை வச்சு கிடையாது. ஆனால் இருந்தாலும் பல மக்களுக்கு இதுதான்ற பொழுது நம்ம இன்றைக்கி சில விஷயத்துக்கு உலகத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். எல்லா விஷயத்துக்கும் நான் இப்படி தான் நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தந்தோ அப்படி தான் செய்வேன். நம்ம செஞ்சால் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. நான் இப்படிலாம் இருந்து அடுத்த கட்டத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறத விட இப்படின்னு சில விஷயம் உலகத்துக்கு இருக்கா, அப்போ நம்ம எதை மாற்றிக்கணும். உண்மையில் அதை நம்ம அனலைஸ் பண்ணி கவனமாக பொறுப்பாக அதை நம்ம உள்வாங்கி உலகத்துக்காக அப்படின்றத விட தனக்காக முதல்ல இதை யோசிச்சு. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து பயங்கரமாக என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனால் இதில் கவனம் செலுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன விஷயத்தோட கவனக்குறைவால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நிற்பாங்க. தயவு செய்து வாழ்க்கையில் உண்மையாக முன்னேறன்னு நினைக்கிறவங்க அவங்க அவங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்து ஹேர் ஸ்டைல் பியர் ஸ்டைலு கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுங்க. அதை அலட்சியப்படுத்தாதீங்க. இது ஏன் தாடி ஏன் முடி நினைக்கிறத விட ஏன் தாடி ஏன் முடியை வந்து இந்த உலகமே பார்க்குது. ஏன் வாழ்க்கையில் நான் பெருசாக வளரணும், அப்போ நான் இதுக்கு என் வாழ்க்கையில் பெருசாக வளர இதுவும் ஒரு படினா அதையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப 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 ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லது, நம்மளோட க்ரோத்துக்கு அதுவும் ஒரு பெரிய சப்போர்ட். தயவு செய்து அதை யாரும் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க, பார்த்துக்குங்க.